சின்ன ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் எங்கள்ல இருந்து ஒரு ஒரு கேள்வி உங்ககிட்ட கேப்போம் நீங்க எங்ககிட்ட ஒரு சிறிய அளவுக்கு பதில் சொன்னீங்கனா நல்லா இருக்கும் சின்ன வயசு பொங்கல் எப்படி இருக்கும் மதுரையில எப்படி கொண்டாடுவீங்க உங்களை பத்தி தானா ஓகே அவரு கேள்வினே பயந்துட்டேன் பொங்கலை பத்தி அது சொல்றோம் சின்ன வயசு பொங்கல் எங்கள் ஊர் கிராமம் நான் இப்போ வரைக்கும் கிராமத்தில் தான் இருக்கேன் கிராமம் எங்கள் கிராமத்தில் வந்து நாங்கள் மாடெல்லாம் வளர்த்தோம் மாடு இருந்தது அந்த மாடுக்கு வந்து பெயிண்ட் அடித்து கரும்பு கட்டி மாலை போட்டு குளிப்பாட்டி ரெடி பண்ணி அது ஒரு மாட்டு பொங்கலுக்கு அவ்வளோ இருக்கும் பொங்கல் வந்து எங்கள் இதில் எல்லோரும் வர வச்சு விவசாயம் விவசாய குடும்பமால எங்கள் வீட்டில் பொங்கல் அவ்வளோ சிறப்பாக கொண்டாடும் அந்த கொட்டத்தில் தான் மாடு கட்டு கொட்டத்தில் தான் பொங்கலே நாங்கள் வைப்போம் இப்போ வரைக்கும் அது வழி வழியாக தொடர்ந்துட்டுருக்கு ஸோ அது யாரும் விட்டக்கூடாது அப்படின்ற ஜென்ரேஷன் படி விட்டக்கூடாது அந்த பொங்கல் விழாவை வந்து அதை தொடர்ந்துக்கிட்டு போகணும் அதெல்லாம் இந்த இதெல்லாம் நம்மளுடைய கலாச்சாரம் பாரம்பரியமான ஒரு விஷயம் பொங்கல் வந்து உழவர்களுக்கு ஆன திருவிழா ஸோ அது எங்களுக்கான எல்லாருக்குமான ஒரு இதாக இருந்தது ஸோ அப்படி தான் என்னுடைய இது ஜல்லிக்கட்டு பார்க்குறது அலங்கானூர் ஜல்லிக்கட்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு ஆனால் சின்ன வயசுல இருந்து பார்த்து வந்தோம் சத்தியமா நடக்கினதே இல்லை இல்லை தூரத்துல இருந்து பார்க்கறத கூட சரிதான் அதை பார்த்துட்டு என்ன ஆசையா வரும் அதுவும் ஒரு வீர விளையாட்டு சரி ஒரு படத்துலயாவது பண்ண தள்ளி உள்ள டிராக்டர் மேல ஏறி தான் பாக்குறது ஸோ இப்பதான் பார்க்க முடியல பட் அப்ப தொடர்ந்து பாலமேடு ஜல்லிக்கட்டு அலங்கநாதர் ஜல்லிக்கட்டுலாம் பார்ப்போம் கரெக்ட் தான் உண்மையாக தான் சொல்றீங்க கூச்சோண்ணா எனக்கு இன்னைக்கு இப்போ கூட பழனி கருவாயில் ஒரு சீன் எடுக்கும்போது வெட்டுறது குத்துறதெல்லாம் அழகாக சொல்லிக்கிட்டு இருந்தேன் இப்படி பண்ணும் அப்படி பண்ணுவோன்னு ரொமான்ஸ் சொன்னப்போ நான் சொன்னேன் ரொமான்ஸில் உனக்கு கொஞ்சம் வீக்கு அது வரமாட்டேங்குது அப்படின்னு தான் சொன்னோம் இல்ல அப்படி தடையெல்லாம் இல்ல அது என்னன்னே தெரியல திடீர்னு வந்து பழகுனா பரவாயில்ல திடீர்னு வீரன் அப்பதான் கொண்டு வருவாங்க நம்மளா பாக்குறாங்க திடீர்னு ரொமான்ஸ் பண்ணா எங்கிட்டு பண்றது ஏய் அவங்க யாரும் ஹாய் தான் சொல்லியிருக்கோம் எப்படி அப்படின்ற பேசக்கூட இல்ல அப்படின்ற அந்த ஒரு இதுல ஆமா எல்லாருமே தமிழ்ல தான் கேள்வி கேட்டாங்க கரெக்ட் ஏன்னா அது உண்மையிலே நானே டயலாக் எல்லாம் கத்துக்கிட்டு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஸோ ப்ராம்ப்டிங் இல்லாமல் அதான் ப்ராம்ப்டிங் நம்ம டைலாக் அப்படியே கொடுத்துட்டாங்க ப்ராம்ப்ட் பண்ணல ஃபுல்லாக நானே படிச்சுன்னு மனப்படம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் சீன் நம்பர் ஃபைவ் அப்படின்னா சொல்லிடுவேன் மலையாளத்தில் மீண்டெடுத்து நீ நீ இந்த பேர் எடுத்து பிறகுல எனக்கு திருப்தியாக மலையடா இது சீன் நம்பர் ஃபைவ் இப்போ கொடுத்தா கூட தெரியும் எல்லாருமே நல்லா வரணும் தான் நினைப்போம் நானும் படம் வந்து தியேட்டர் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ கவர்மெண்ட் ரூல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியும் ஏன்னா கோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ஜட்ஜ்மெண்ட் பண்ணி வந்தது அதை யாரும் இப்போ வந்து கிரிட்டிசைஸ் பண்ணவே முடியாது ஆனால் வந்து என்னென்னா தேட்டரில் படம் வரணும் அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு விஷயம் எனக்கும் தேட்டரில் படம் வரணும் தான் ஆசை எல்லா படமும் வரணும் ஸோ அதுதான் உண்மையான விஷயம் எல்லாருக்குமே இழப்பு தான் ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் இழப்பு எல்லாருக்குமே பார்க்குறவங்களுக்கும் இழப்பு தான் எல்லாருக்கும் இழப்பு தான் பட் கவர்மெண்ட் நாம்ஸ் கொரோனா அதெல்லாம் இருக்குல்ல கோர்ட்டில் வேற சொல்லிட்ட மதுரை கோர்ட்லேயும் அதை தான் சொல்லியிருக்காங்க ஸோ அதை ஒன்றும் பண்ண முடியாது அதுதான் இப்பதான் வந்திருக்கேன் கொஞ்ச கொஞ்சமா வர்றேனே முதல் எனக்கு அது விருப்பம் இல்ல விருப்பம் இல்ல முதல் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எஸ் என்ன என்னங்க நான் வந்து கிராமத்துல படம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நமக்கு எங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா
கிராமத்தில் விவசாயிகளும் ஆட்டோ வச்சுருக்கோம் இப்படி தான் இருக்கணும்னாங்க மொதல். அதுக்கப்புறம் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் அதுக்குள்ளே போவேன்னா நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் என் பேரில் பல ஃபேக் ஐடி வந்துருச்சு, வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கனால நான் ஒவ்வொரு தடவையும் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அதை இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இன்னொரு தடவை அவரே கூப்பிட்டு எனக்கு அட்வைஸ் பண்ணார், இந்த ஃபேக் வராமல் இருக்குன்னா நீங்கள் உண்மையாக வந்து நின்றுங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா எதுவும் யாரும் ஃபேக் வர முடியாதுன்னா. அதுக்கப்புறம் தான் இப்போ ஆரம்பித்தேன். ஸோ நான் இன்னும் சோஷியல் மீடியா நல்லா இது பண்ணுவேன். மக்கள் எதிர்பார்ப்பு வந்து மலையாள சினிமா கதைகளை போல எதிர்பார்ப்பாங்க இல்ல வந்து இந்த தயாரிப்பாளர்கள் சார்? இது யாரும் தவறும் கிடையாது. என்னென்னா ஒவ்வொரு இப்போ மலையாளத்தில் ஒவ்வொரு மூன்று இருக்கும், இப்போ தெலுங்கு படத்தில் ஒன்று இருக்கும், அந்த படம் இங்கே பண்ணும்போது அது சரியாக போகாது. மலையாளத்தில் உள்ள படத்தை இங்கே ரீமேக் பண்ணும்போதும் அதுவும் போனதில்லை. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்குது, அதுபடி தான் படம் பண்ண முடியும். உங்கள் படங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லுங்க, உண்மையிலே உங்கள் டைப் ஆஃப் பேட்டர்ன் ஆஃப் ஃபிலிம்ஸ் இருக்கு சார், மற்ற டேரக்டர் சொன்னால் அதெல்லாம் வந்து மக்கள் மத்தியில் ஏற்றுக்கிறாங்க, யாருமே உங்களை போல ஆட்கள் வந்து எனக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சார். என்னென்ன சார், அங்கே வந்து எல்லாம் முதலாளிகள் இருக்காங்க. நீங்கள் தெலுங்குலையும் மலையாளத்துலையும் பார்த்தீங்கன்னா என்ன முதலாளிகள் யாருன்னு சொல்கிறேன்னா ப்ராப்பர் ப்ரொடியூசர், அவங்க சொந்த காசை வச்சு படம் பண்ணுறாங்க, அவங்க எங்கேயுமே இன்ட்ரெஸ்ட் வாங்க மாட்டாங்க. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியர்ட்டை ஃபினான்ஸ் வாங்கி தான் படம் பண்ண முடியுது, அப்படி தான் பண்ணுறாங்க இப்போதைக்கு. நீங்கள் முதல்ல அப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா ஏவிஎம் இருந்தது, நிறைய சத்யா மூவிஸ் இப்படி நிறைய இருந்தது. அவங்களாம் என்னென்னா அவங்க ஓன் காசை வச்சு அவங்க இது பண்ணாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஃபினான்ஸை நம்பி ஃபினான்ஷியரை வச்சு தான் பண்ணுறோம். அப்போ எல்லோரும் லாஸ் எல்லாமே தெரியுது. ஸோ அவங்களுக்கு என்னென்னா எல்லாருமே முதலாளிகளான என்னென்னா பல பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அவங்க அப்ராடில் பண்ணுறாங்க, அவங்க வந்து வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க மலையாளத்துலேயும் சரி தெலுங்குலேயும் சரி கன்னடத்துலேயும் சரி. ஸோ இவங்கெல்லாம் பிஸ்னஸ் மேன், இவங்க படம் பண்ணுறாங்க, இங்கே ஃபினான்ஸ் வாங்கி தான் படம் பண்ண முடியுது. ஸோ அது மாதிரி ஒரு ப்ராப்பர் ப்ரொடியூசராக வரும்போது சரியாகவும் நினைக்கிறேன். சினிமா வந்து ப்ரொஃபஷனல் இருக்கு, எப்படி ஒரு டாக்டர் இன்ஜினியரோ அது சினிமா என்பது ஒரு ப்ரொஃபஷனல். அந்த ரேஞ்சுக்கு ஏன் சார் நம்ம இண்டஸ்ட்ரி ஏன்னா யார் வேணா பண்ணலாம்னு கேக்குறீங்களா? ஒரே ஒரு விஷயம் தான், சினிமா வந்து ஆர்ட் தான், கலை தான், கலைக்கு எல்லையே கிடையாது என்னைக்குமே. நீங்கள் இதை வந்து யாரையும் வந்து தடுக்கவே முடியாது. நான் நீ வந்து இங்கே டான்ஸ் ஆடணும் ஆடக்கூடாது, நீ பாடணும் நீ நடிக்கணும்னு யாரையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா முத யார் வேணால் வரலாம், இவங்க தான் வரணும் போது முதல் படம் புது ஹீரோ புதுசாக வச்சு நானே ப்ரொடியூஸ் பண்ணி நானே அப்படி தான் வந்திருக்கேன். ஸோ அது எல்லாருக்குமான ஒரு இதுதான், சினிமான கலைன்றது பொதுவான ஒரு விஷயம், அது வந்து ப்ரொஃபஷனல் கிடையாது, அது எல்லாருக்குமான. அது கார்பரேட் வரும்போது ப்ரொடியூசராக அவங்க வியாபாரியாக வர்றாங்க, ஆனால் கலை நீங்கள் கூட இப்போ நடிக்கலாம். எல்லாருமே சோஷியல் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, எல்லாமே நடிக்கிறாங்க, நிறைய டேலண்ட் சொல்கிறாங்க. அதை பார்த்து நம்ம எத்தனை நடிகர்கள் வந்திருக்காங்க. நாங்களே படம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க, இவங்கெல்லாம் நம்ம எடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல, அது ஆரோக்கியமானது தான். சார் காமனாகவே ஒரு க்வெஸ்சன் சார், இப்போ வந்து ஒரு ஹீரோஸ் வந்து எந்த எந்த ப்ராப்ளத்துக்கு வந்து முன்னிருக்க மாட்டாங்க, பல கோடி இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப ப்ரொடியூசர் ஒன்னு இருக்காருல்ல, அப்ப ஒவ்வொரு வார்த்தை சொல்லும் போது அவருக்கு முன்னாடி பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, அதுதான் உண்மையான ஒரு விஷயம். இதுதான், ஏன்னா நான் எதை நினைச்சாலும் பேசிட முடியாது. ஸோ நிறைய பிரச்சனைகள் வரும், அது அது வந்து எனக்கு அவருக்கு மட்டும் பாதிக்காது, அது பின்னாடி இருக்க எல்லாருக்குமே பாதிக்கும். ஸோ அதை நினச்சி தான் சிலர் வராமல் இருக்கலாம். நான் நிறைய பேர் சில ஹீரோஸ்லாம் வந்து போராடுறாங்க, அதையும் மீறி போராடுறாங்க, அதை பாராட்டும் அவ்வளோ. நீ கண்டிப்பாக வரமாட்டப்பா சார்,
இண்டஸ்ட்ரியோட நிலைமை வந்து ஒவ்வொரு முறையும் வந்து டெக்னாலஜிகள் வர வர மாறிட்டே இருக்கும். சூழல் எப்ப டிவி வந்த உடனே சொன்னாங்க சினிமா போயிரும், டிவிக்குள்ளேயே போயிருவாங்க முடிக்கிடுவாங்க, சீரியல் வந்தப்ப சினிமா போயிரும். நாங்க ஆனா அதெல்லாம் தாண்டி சினிமா அப்படின்றது என்னைக்குமே இருக்கு கடைசி வரைக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த வைரஸ் பீரியட்ல யாருமே தியேட்டர்ல எல்லாம் க்ளோஸ், ஓடிடினு ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும்தான், அதை நம்பியே ஓடினாங்க கொஞ்ச காலம். இப்ப ஓடிடி வரும்போது எல்லாரும் எதிர்ப்பு, நிச்சயமா அது ஒரு எதிர்ப்பு இருக்கதான் செய்யும். ஆனா அந்த டெக்னாலஜியை ஏத்துக்கணுமா இல்ல ஓடிடியோட நிலைமை என்னவா இருக்கும், சினிமாவுடைய நிலைமை எப்படி இருக்கும் சார்? சினிமாவோட நிலைமை என்னைக்கு மாறாது சார். தியேட்டர்ல பாக்குறதுதான், படம்ன்றது பண்றது மக்களுக்கான ஒரு விஷயம் தான், இது மக்களுக்கான ஒரு விஷயம். கூட்டத்தோட அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது தான் அது இது. வீட்டில் உட்காந்து பார்க்கும்போது நம்ம டிவியில் பார்க்குற மாதிரி தான், முதல் சேட்டலைட் வரும்போது அதெல்லாம் சொன்னோம், சிடி வந்துச்சு, விஹெச்எஸ் வந்துச்சு, ஒவ்வொரு தடையும் வரும்போது சினிமா அழி அழின்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்பயும் இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் இப்போ தான் நமக்கு வந்திருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடி ஃபாரின்ல வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அப்பயும் நீங்கள் வந்து ஃபாரின்ல வந்து நிறைய படங்கள் ஓடி இருக்கு, உங்களுக்கு இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டு தான் இருக்கு, பெரிய படங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு, எல்லாமே ஓடிட்டு இருக்கு. ஓடிடின்றது வந்து நம்ம வீட்டில் சாமி கும்பிட்ற மாதிரி தான், தேட்டுன்றது கோயிலில் போய் சாமி கும்பிடுறது, கோயிலில் இருக்கிற ஒரு எனர்ஜி இருக்குல்ல அதுதான். நம்ம வீட்டில் வந்து சாமி கும்பிடுற மாதிரி கும்பிட்டு போகலாம், நம்ம எப்போ வேணால் சாமி கும்பிட்டுக்கலாம், கதவை திறந்து எப்போ வேணால் சாமி கும்பிட்டுக்கலாம், எப்போ வேணால் இது பண்ணிக்கலாம், பூஜை பண்ணிக்கலாம். ஆனால் ஓடிடி அது தேட்டுன்றது நம்ம இந்த இதில் அதை பிரமிப்பு இருக்கும், தேட்டரில் போய் அது நேரில் போய் சாமியை பார்க்கும்போது ஒரு பிரமிப்பு இருக்கும்ல, அவர் நான் இன்னைக்கு நல்லா தரிசித்தேன் தரிசித்தேன் அந்த ஃபீல் அது என்றைக்கும் மாறாது சார். என்னங்க கூச்சத்துக்கு இப்ப வர்றீங்க, அதான் சொல்லி முடிச்சுட்டேன். எனக்கு நீங்க கேக்குறது இன்னும் கூச்சமா இருக்கு. வெளிவந்துட்டேன் சார், இது என் படத்துல அப்படி இருக்காது சார், நல்ல ரொமான்ஸ் இருக்கும், இது உத்தரவாதம் தரேன் சார். எம்ஜிஆர் எம்ஜிஆர் ரசிகர் தான் எல்லாருமே, பட் எம்ஜிஆர் மன்றது நாங்க தேடிட்டு இருக்கும்போது என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது டைரக்டரோட சாய்ஸ் அது, எம்ஜிஆர் மகன் வைக்கும்போது அது சத்யராஜ் சார் வேற நினைக்கிறது, அவரும் எம்ஜிஆர் ரசிகர், எல்லாருமே எம்ஜிஆர் ரசிகர்னும் போது அந்த பேர் வச்சிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து நான் வந்து பகைவனுக்கு அருள் வாயின் அனீஷோட மாரிமுத்து அவர் படம் ஒண்ணு அவரு டைரக்ட் பண்றேன், மாரிமுத்து படம் பண்றேன். அப்புறம் விரும்பாண்டி டைரக்டர் விரும்பாண்டி அவருக்கு ஒரு படம் பண்றேன், காப்பியர் என்ன சிங்கம் பண்ணாலும் அவருக்கும் இதுதான் எக்ஸ்க்ளூசிவ். பரமாவா செகண்ட் பார்ட்டா? இல்ல கண்டிப்பா அவர் தான் கொண்டுட்டீங்கல்ல, அவர் தான் கொண்டுட்டாங்கல்ல பரோட்டா. இல்ல அதோட இருக்கட்டும், அது நல்லா இருக்கு, அப்படியே விட்டுறணும். இத்தனை வருஷம் எங்களுக்கு சுப்பிரமணியம் சொல்றாங்க, திருப்பி அதை நானே கெடுக்க விரும்பல, அப்படியே விட்டுறணும். அது எல்லாருக்கும் சினிமா பண்ற ஒவ்வொரு இயக்குநர்களுக்கும் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுக்கும் பத்திரிகையாளர் பங்கு இருக்கு. ஏன்னா அதை கொண்டு போய் சேர்க்கறது விஷயம் இருக்குல்ல, அது சாதாரண விஷயம் இல்லை. என்னுடைய முதல் படத்துல இருந்து அது தொடர்ந்தது. என்னன்னா முதல் படம் என்னுடைய இது எல்லா நண்பர்களாக தான், பத்திரிக்கையில் வந்து நண்பர்களாக தான் நாங்கள் எல்லாருமே எனக்கு தெரியும், பார்த்தவொடனே சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொரு இதுலேயும் பார்க்கும்போது. ஸோ அது வந்து என்னென்னா ஒவ்வொரு படத்தையும் அவங்க தான் அதை போய் ரீச் பண்ண வைக்கிறாங்க, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ அது வந்து அவங்க ஒரு பாலமாக இருக்காங்க, மக்களுக்கும் சினிமாவுக்கும் ஆன ஒரு பாலம் தான் வந்து பத்திரிக்கையாளர்கள். உண்மையை சொல்லணும், அவங்க தான் போய் சேர்க்குறாங்க, அதை படிச்சுட்டு தான் எல்லாம் வர்றாங்கன்னும் போது அது இன்னும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கும். எப்படி சினிமா அழியாதுன்னு சொன்னாலும்
பத்திரிக்கையும் பத்திரிக்கையாளரும் என்றைக்கும் அழிய மாட்டாங்க, என்றைக்குமே இருப்பாங்க. ஏன்னா எல்லா இதையும் பார்த்துட்டு புத்தகத்தில் வர்ற இதை பார்த்துட்டு எல்லாம் பார்த்துட்டு கீழே யார் இந்த இதை எழுதியிருக்கான்னு பார்ப்போம் எப்போதுமே. ஸோ அப்படி எல்லா புத்தகங்களும் பார்க்கும்போது அவங்க ரைட்டப் ரொம்ப அழகாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். ஏன்னா நிறையா பத்திரிகையாளர்கள் வந்து இப்போ டைரக்டராகவும் ஆயிருக்காங்க, பத்திரிகையில் வந்து இயக்குநர்களாகவும் ஆயிருக்காங்க. ஏன்னா அதுக்கு ஒரு வழி, பத்திரிகை வந்து அவங்க வந்து இயக்குனர் ஆகணும் அப்படின்றதுக்கு பத்திரிக்கையை சூஸ் பண்ணி வந்து அந்த எழுத்தை இது பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பத்திரிக்கையாளராக வந்திருக்காங்க, ராஜமுருகன், சுசி கணேசன். நான் ஒரு பத்திரிக்கையாளர், உங்கள் பத்திரிக்கையாளர் இதா சரவணன் அவரோட படத்திலே நான் ஹீரோவாக நடிக்கிறேன், சூர்யா சார் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பத்திரிக்கையாளர் ராஜமுருகன் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ அது ஒரு எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, எழுத்து இலக்கியம் எல்லாமே தெரிஞ்சனால அந்த கேள்விகள் அப்படி வரும். அதான், நன்றி. உங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ தூரம் எங்களுக்கு சப்போர்ட்டாக, எனக்கு நிறைய விதத்தில் சப்போர்ட்டாக இருந்த பத்திரிக்கையாளர் இன்று இந்த பொங்கல் அன்று சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா பொங்கல் திருவிழா முன்னிட்டு இப்போ நான் அவங்கள சந்திக்கிறதும் இந்த பொங்கல் விழாவை நம்ம எல்லாம் சிறப்பாக வீட்டில் கொண்டாடுவோம், இந்த உழவர் திருநாளை கொண்டாடுவோம். நான் உங்களோட வந்து பேசினது வந்தது இப்போ உட்காந்து உங்கன்னா சொன்னால் ஜாலியாக இருக்கும் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே இயல்பாக ஈஸியாக கலகலப்பாக இருந்தது, பயந்த மாதிரி இல்லை, பயந்த மாதிரி சில க்வெஸ்சனும் வந்தது. அதை நான் வந்து நம்ம சார் சொன்ன மாதிரி அதையும் கொஞ்சம் சமாளித்து அந்த இடத்துல எப்போது சமாளித்தாருன்னு கலைஞர் சமாளித்தாருன்னு ஒரு லீடர் சொல்லிட்டாரு, கலைஞர் ஐயா சமாளித்தார் ஒரு டைம், அதையும் சமாளித்து கொண்டு போயிட்டேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ சார் எல்லாரும்.